நம்ம ஆக்டிவிட்டி மூலமாக அதே போல் காஸ் தீட்டாவோட வேல்யூவை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இப்போ காஸ் தீட்டாவுக்கு வந்து ரூட் ஆஃப் அபவ் ஃபிங்கர்ஸ் சைனுக்கு வந்து நம்ம பிலோ ஃபிங்கர்ஸ்ன்னு இங்கே எழுதினோம். இப்போ காஸ்க்கு வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், அபவ் ஃபிங்கர்ஸ் பை 2. இப்போ வந்து இதே போல் தான், இப்போ இது வந்து காஸ் 0 டிகிரி, லிட்டில் ஃபிங்கர் வந்து எதை குறிக்குதுன்னா காஸ் 0, அந்த மோதிர விரல் இருக்கு இல்லையா இது வந்து காஸ் 30 டிகிரி, நடுவிரல் வந்து காஸ் 45 டிகிரி, ஆள்காட்டி விரல் வந்து காஸ் 60 டிகிரி, அதுக்கப்புறம் இந்த கட்டை விரல் வந்து காஸ் 90 டிகிரி. ஓகேவா, இப்போ நம்ம ஒவ்வொன்றதோட வேல்யூவும் கண்டுபிடிக்க போகிறோம். காஸ் 0, இப்போ காஸ் 0னா இந்த 0 இருக்கிற இந்த லிட்டில் ஃபிங்கரை நம்ம என்ன செய்யணும், ஃபோல்டு பண்ணிடணும். ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா அபவ் ஃபிங்கர்ஸ் தான் நம்ம பார்க்கணும். அபவ் ஃபிங்கர்ஸ் எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4. அப்போ ரூட் போட்டுட்டு 4 பை ஆஸ் பர் இதுபடி நம்மளுக்கு என்ன எடுத்திருக்கோம், நம்ம 2 எடுத்திருக்கோம் இல்லையா. இப்போ இந்த ரூட் 4 நம்ம எப்படி எழுதுவோம், 2 × 2 எழுதி ரூட்டை விட்டு வெளில எடுக்கும்போது 2 எடுப்போம், பை 2. இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், வி வில் கெட் 1. அப்போ காஸ் 0 வேல்யூ வந்து எவ்வளோ, 1. ஓகேவா, அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், காஸ் 30 டிகிரி. காஸ் 30னா நம்ம எதை மட்டும்தான் ஃபோல்டு பண்ணணும், 30 டிகிரி உள்ள ஃபிங்கரை தான் நம்ம ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த ஃபார்முலா படி நம்ம எதை தான் பார்க்கணும், அபவ் ஃபிங்கர்ஸ் மட்டும்தான் பார்க்கணும். ஸோ இதுக்கு மேலே உள்ளது, இதுக்கு கீழே உள்ள இந்த ஃபிங்கருக்கு கீழே உள்ளதை பார்க்கக்கூடாது, இந்த ஃபிங்கருக்கு மேலே எத்தனை ஃபிங்கர் இருக்குன்னு பார்க்கணும், 1, 2, 3. ஸோ ரூட் 3/2 இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது, ஸோ நம்ம அப்படியே √3/2 அப்படியே விட்டுடலாம். அடுத்தது காஸ் 45 டிகிரி. இப்போ வந்து 45 உள்ள ஃபிங்கரை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இதை நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதை ஃபோல்டு பண்ணதுக்கப்புறமா மேலே அபவ் ஃபிங்கர்ஸ் எத்தனை இருக்குது, 1 and 2 தான் இருக்குது. ஸோ ரூட் 2/2. இப்போ வந்து நம்ம பகுதியை விகுதிப்படுத்துதல், √2/2. அப்போ நம்ம √2 மேல் பகுதியையும் தொகுதியையும் என்ன செய்யணும், பெருக்கணும். இதை பெருக்கினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், √4 வரும். 4 வெளில எடுத்தால் 2 வந்துடும், அப்போ 2/√2. 2 and 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா மேலே என்ன இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1/√2. இந்த √2 பகுதியையும் தொகுதியையும் நம்ம என்ன செய்யணும், தொகுதியையும் பகுதியையும் பெருக்கணும். அப்படி பெருக்கும் பொழுது √2 × √2 நம்மளுக்கு என்ன கிடைக்கும், √4. ஸோ இதை ரூட்டுக்கு வெளியில் எடுக்கும்போது நம்மளுக்கு 2 கிடச்சிரும் இல்லையா. இங்கே வந்து 2 × 2 போட்டு 2 நம்ம வெளியில் எடுத்தால் 1 2 வந்துடும். கீழே வந்து 2√2 இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டால் மேலே எதுவுமே இல்லைனா என்னது, 1. கீழே வந்து √2. ஸோ இதனோட வேல்யூ வந்து 1/√2. அடுத்தது காஸ் 60 டிகிரி. காஸ் 60 டிகிரியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இதை தான் நம்ம ஃபோல்டு பண்ணணும். காஸ் 60 நம்ம என்ன பண்ணிடறோம், ஃபோல்டு பண்ணிடறோம். இதை ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறமா அபவ் ஃபிங்கர், அபவ் எத்தனை இருக்குது, ஒரே ஒரு ஃபிங்கர் தான் இருக்குது. அப்போ √1/ ஆஸ் பர் ஃபார்முலா படி நம்மளுக்கு என்னது, 2. ஸோ √1 வந்து 1/2. ஓகேவா, அடுத்தது 90 டிகிரி. காஸ் 90 டிகிரி, இந்த 90 நம்ம ஃபோல்டு பண்ண போகிறோம். இதை நம்ம ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே அபவ் ஃபிங்கர் எதுவுமே இல்லை, கீழே பிலோ தான் எத்தனை இருக்குது, 4 இருக்குது, அபவ் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதனால் மேலே வந்து நம்ம என்ன போட்டுக்கணும், 0/2. √0/2. அப்போ √0 வந்து 0/2, 0/anything 0. அப்போ காஸ் 90 டிகிரியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 0. ஓகேவா.